ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಹರಿ ಓಂ ತತ್ಸತ್. ದೃಗ್ದೃಶ್ಯ ವಿವೇಕಂ 34ನೇ ಶ್ಲೋಕಂ. ಅವಚ್ಛಿನ್ನಸ್ಯ ಜೀವಸ್ಯ ಪೂರ್ಣೇನ ಬ್ರಹ್ಮಣೈಕತಾಂ ತತ್ವಮಸ್ಯಾದಿ ವಾಕ್ಯಾನಿ ಜಗುರ್ನೇತರ ಜೀವಯೋ. கடந்த வாரம் இந்த 24வது ஸ்லோகத்து வரைக்கும் நாம் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். ஆச்சாரியர் இந்த திருக்திருஷ்ய விவேக அப்படின்னு சொல்லப்படுற பிரகரண கிரந்தத்தில் மூணு வகையான திரஷ்டாகள், மூணு விதமான திருஷ்யங்கள் அப்படி விஷயத்தினை பேச தொடங்கி கடைசியாக ஆறு விதமான சமாதி அபியாசங்கள், மூணு வந்து ஆந்தரிகமான சமாதி அபியாசங்கள், மூணு வந்து பாஹ்ய சமாதி அபியாசங்களை பற்றி விவரித்ததுக்கப்புறம் அந்த 31வது ஸ்லோகத்து வரைக்குமே பூர்ணமாக அந்த விஷயம் முடிஞ்சது. ஆனால் திரும்பி இந்த 32வது ஸ்லோகத்தில் வந்து கடந்த வாரம் பார்த்த விஷயங்கள் வந்து இந்த ஜீவ பாவனை, இந்த ஜீவனேது வந்து மூணு வகையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ஜீவர்களை பற்றி சொல்கிறார். ஒருத்தனுக்குள்ளேயே இப்போ நானு சொல்லும்போதும் நான் வந்து மூணு லெவலில் என்னை பற்றி நானும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லும்போதும் என்ன அந்த மூணு வகையான ஜீவபாவங்கள்? முதல்து வந்து பாரமார்த்திக ஜீவம், ஜீவ அப்படின்னு சொன்னால் எது வந்து அடுத்த ரெண்டு ஜீவபாவங்களுக்கு காரணமாக இருக்கின்றனதோ, ஆதாரமாக இருக்கின்றனதோ, ஒரிஜினல் கான்ஷியஸாக இருக்கின்றனதோ, கூட்டஸ்தமாக இருக்கின்றனதோ, பிரம்மமாக இருக்கின்றனதோ, அது வந்து பாரமார்த்திக ஜீவக. இந்த பாரமார்த்திக ஜீவ இதில் ஒரு விதமான விவகாரமும் எதுவுமே இருக்காது. ஆனால் இதே பாரமார்த்திக ஜீவ இனிமேல் இந்த பாரமார்த்திக ஜீவன்னா நானுன்னு சொல்லிக்கணும், நானும் பாரமார்த்திக ஜீவன். அப்போது எனக்கு உள்ள வந்து எப்படிப்பட்ட ஒரு விவகாரமும் இல்லை, விவகாரம் செய்ய முடியும், அவ்வகாரியம் அப்படின்னு சொல்லப்பட்டது மாண்டுக்கியத்தில். ஸோ விவகாரம் பண்ணல, என்னுடைய மாயாசக்தினை வச்சுக்கிட்டு நான் வந்து ரெண்டாவது சிதாபாச ரூபேண இருக்கிற வியாபகாரிக ஜீவனாக நானே விவகரிக்கிறேன். பாரமார்த்திக ஜீவனாக இருக்கிற நானே வியாபகாரிக ஜீவனாக கல்பித்து கல்பனை செய்யப்பட்டு என்னுடைய மாயாசக்தினாலே கல்பனை செய்யப்பட்டு நானும் விவகாரத்தினே பண்ணுறேன். அதனால தான் இந்த ஜாக்கிரதாவஸ்தையில் இருக்கிற இந்த விவகாரம் செய்கிற இந்த ஜீவனு பேர் வியாபகாரிக ஜீவன். அப்புறம் மூணாவது வந்து இந்த வியாபகாரிக ஜீவனை திரும்பி தானும் தனியாக இன்னொரு சிருஷ்டி பண்ணிக்கிறான். அந்த சிதாபாசனை மனசு இன்னொன்று வந்து நித்ரத்துக்கு போகும்போது ஏற்படுற அந்த கனவுல பிராதிபாசிக ஜீவனாக மாறி அங்கே சொப்பனத்தின் பார்க்குறேன். ஸோ மொத்தம் மூணு வகையான ஜீவர்கள், பாரமார்த்திக ஜீவனே வியாபகாரிக ஜீவனாகவும் வியாபகாரிக ஜீவனே
பிராதிபாசிக ஜீவனாகவும் பிரவர்த்திக்கிறான். பிரவர்த்திக்கிறது வந்து இந்த ரெண்டு மூணு தான். ஒன்று வந்து பிரவர்த்திக்க முடியாது, ஒன்றும் சாட்சி கூட்டஸ்தம் தனக்குத்தான் எப்பவுமே அப்படி தான் இருக்கும், அது பிரவர்த்திக்காது. ஸோ பிரவர்த்திக்கிறதுக்கு விவகாரம் பண்ணுறதுக்கு யோக்கியமாக இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸும் ரிஃப்ளெக்டட் மீடியமும் ஏற்படுறது. ஸோ இந்த விஷயந்தான் கடந்த வாரம் 32, 33, 34வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லி முடித்தாருனேது ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விவகாரமும் செய்யாத, எந்த ஒரு விச்சித்தி இல்லாத, அவிச்சின்னமாக இருக்கிற இந்த பாரமார்த்திக ஜீவஸ்ய பூர்ணேன, அது பூர்ணமாக இருக்கு இப்போது, அதில் ஒரு குறையும் இல்லை, அதில் எந்த விவகாரத்துக்கு தேவையில்லை, அவகாசம் இல்லை, அது பூர்ணமாக தான் இருக்கு இப்படி. அதனால் இந்த பாரமார்த்திக ஜீவக்கு இங்கே பேர் வந்து அவிச்சின்னஸ்யன்றார். அந்த பாரமார்த்திக ஜீவன் அவிச்சின்னனாக இருக்கிற, எந்த டிவிஷனும் ஒரு வேற்றுமை இல்லாமல் ஏகமாக தான் இருக்கிற ஜீவஸ்ய பூர்ணேன பிரம்மணா ஏகதாம், அது பூர்ணமாகவும் இருக்குது. எனி எந்த அதில் டிவிஷன்ஸ் இல்லை, பார்ட்ஸ் இல்லை, அதனால் பிரம்மணா ஏகதாம் பிரம்மணா பூர்ணேன ஓகே ஜீவஸ்ய அவிச்சின்னஸ்ய. இது புரியறதுக்கு உபனிஷத்து வந்து சாஸ்திரம் ஸ்ருதி ஒரு மகா வாக்கியத்தின் உபதேசம் பண்ணுறது. தத்துவமஸ்யாதி வாக்கியானி, தத்துவமஸ்யாதி அப்படின்னா தத்துவமசி முதல், அதுக்கு பிறகு சொன்ன மகா வாக்கியங்கள் பிரஜானம் பிரம்மா ஓகே சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மா, அப்புறம் அனுபவப்பட்டதுக்கப்புறம் நானே சொல்கிற அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மா இப்படிப்பட்ட இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மகா வாக்கியங்கள் எல்லாமே கூட அது வந்து அது ஏகதாம் ஜெகுஹு, அந்த ஏக வஸ்துவான பாரமார்த்திக ஜீவனை பற்றி தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் உடைய லக்ஷார்த்தம், தத்துவமசி வாக்கியத்தோட லக்ஷார்த்தமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தத்துவமசி மகா வாக்கியம் ஜெகுஹு டிக்ளேர்ஸ் இட் ப்ரொக்ளைம்ஸ், அது காட்டி கொடுக்கறது அந்த மகா வாக்கியம் சொல்கிறது வந்து இந்த பாரமார்த்திக ஜீவனா ஏக்கமாக இருக்கிற பிரம்மமாக இருக்கிற பூர்ணமாக இருக்கிற ந இதர ஜீவயோகோ. அந்த தொம்மன்னு சொல்லும்போது நீ என்ன இந்த சரீரம் பிராதிபா வியாபாரிக ஜீவன் இல்லை, வியாபாரிக ஜீவன் சொல்ல, நீ பாரமார்த்திக ஜீவன் தான், நீ பாரமார்த்திக ஜீவம் அதே தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் அசியன. ஸோ அதனால் இங்கே ரெண்டு இருக்கோ, தம் தத்துவ வேறே இந்த துவம் வேறேன்னு இல்லை, இதே தான் அது அதே தான் இது, நீயே தான் அது அதே தான் நீ அப்படின்னு ஏகத்துவமாக சொல்கிறதுக்காகிறது தவிர இந்த விவகாரிக ஜீவனை பற்றியோ பிராதிபாதிக ஜீவனை பற்றியோ சொல்கிறதுக்கு இல்லை. நான் இதர ஜீவயோகோ த டியூவல் அடுத்த ரெண்டும் பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கி 35வது ஸ்லோகத்தில் என்ன விஷயம் சொல்ல போகிறாருன்னு பார்க்குறோம். பிரம்மண்யவஸ்திதா மாய விக்ஷேபாவிருதி ரூபிணி ஆவருத்யாகண்டதாம் தஸ்மின் ஜகஜீவௌ பிரகல்பதே பிரகல்பயேத் ஜகஜீவௌ பிரகல்பயேத். என்ன சொல்கிறாருன்னா இங்கே மாயா, என்னுடைய மாயா சக்தினாலேயே நானே இப்படி வியாபாரிக ஜீவனாகவும் காணப்படுறேன். ஓகே ஆஸ் டு ஐ பிகம் தி வியாபாரிக ஜீவா.
அதனால தான் பாரமார்த்திக ஜீவனில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இங்கே இப்படி காணப்படுதுன்னு இல்லை இல்லை. சத்தியத்தில் பாரமார்த்திக ஜீவத்தில் எந்த மாற்றம் ஏற்படலை, ஆனால் ஆஸ் இஃப் ஏற்பட்ட மாதிரி ஒரு விளையாட்டு. யார், நானே, என்னுடைய மாயா சக்தி தான். ஓகே, நடுவில் ஈஸ்வரன் கூட கொண்டு வர வேண்டியதில்லை. இங்கே அவர் ஈஸ்வரன் பற்றியே சொல்லலை, ஏன்னா டோட்டலாக சொல்லும்போது ஈஸ்வரன்றோம் அந்த டோட்டல் இந்த காணப்படுறதை ஆகிறது எல்லாமே ஜீவ ஈஸ்வரனு தான். அதனால் இங்கே ஸோ இப்படி இந்த மாயா, அந்த மாயாவுடைய ஸ்வரூபம் என்னது முதல் இங்கே சொல்கிறார். ஓகே, இங்கே இதுக்கு வந்து ரெண்டு முகம் இருக்கு. இது பஞ்சதசையிலையும் படிச்சிருக்கோம், இந்த மாயாசக்தி அதுக்கு இருக்கிற ரெண்டு வகையான திரும்பி டூ பிரான்ச்சஸ் ஆஃப் இல்லைன்னா ரெண்டு விதமான அதுக்கு சக்தி அது அப்படி வெக்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து என்ன அந்த ரெண்டு சக்திகள்னு சொன்னால் மாயா செய்கிற அந்த ரெண்டு வேலைகள் வந்து ஆவரண சக்தி, அப்புறம் ரெண்டாவது வந்து விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி அண்டு விக்ஷேப சக்தி, கன்சீலிங் பவர் அண்டு ப்ரொஜெக்டிங் பவர். முதல்ல வந்து இருக்கிறது என்னமோ அந்த சத்தியத்தை அதை மறைச்சி அதுக்கப்புறம் பலதை காட்டுறது, இதுதான் மாயாவுடைய வேலை. இப்போது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸான நான் வார்த்தையோட அர்த்தத்துக்கு போல முதல்ல கொஞ்சம் விஷயம் விவரித்த அப்புறம் இந்த ஒரிஜினல் கான்ஷியஸுக்கு வந்து அதுக்கு பிரபஞ்சம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிரபஞ்சம் ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சம்னா அது வந்து சப்ஜெக்டாகவே ஒன்றாவே இருக்குது, அதுக்கு ஆப்ஜெக்டே இல்லை. ஆப்ஜெக்ட் ஏதாவது காணப்படுதுன்னா சப்ஜெக்ட் ஏதோ ஆப்ஜெக்டாக தான் இருக்குது, தவிர அங்கே வந்து தெர் இஸ் நோ ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது, தான் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த பாரமார்த்திக திருஷ்டியில் பார்க்கும்போது ஜீவ திருஷ்டியில் பாரமார்த்திக ஜீவ திருஷ்டியில் பார்க்கும்போது சாட்சி திருஷ்டியில் ரெண்டு கிடையாது. ஜகத் இல்லை, முன்னாடி பிரபஞ்சம் இல்லை. அதனால் இப்போது ரெண்டு காணப்படுறது முன்னாடி, என்னது ஜீவ காணப்படுறது, ஜகத்தும் காணப்படுறது. எந்த ஜீவ, வியாபகாரிக ஜீவ காணப்படுறது, அப்புறம் பிராதிபாசிக ஜீவ காணப்படுறது. அங்கே ஒரு ஜகத்து தேவைப்படுறது, பிராதிபாசிக பிரபஞ்சம் தேவைப்படுறது, வியாபகாரிக பிரபஞ்சம் தேவைப்படுறது. ஆனால் ஒரிஜினல் கான்ஷியஸ்னான பாரமார்த்திக ஜீவனுக்கு வந்து பிரபஞ்சம் இல்லை. பிரபஞ்சோபசமனம், இதையும் மாண்டூக்கியுடைய ஸ்டேட்மெண்ட். அதனால் ரொம்ப ஆழமான ஸ்லோகங்கள் இதெல்லாமே, தி க்ரக்ஸ் ஆஃப் தி வேதாந்த. இது கொஞ்சம் ஜாகிரதையாக கவனமாக கேட்போம். அடுத்தது வந்து அப்போது அப்படி இருக்கிறது. ஆனால் ஆர்சிக்கு வரும்போது ஆர்சி என்ன, முதல் பிரதிபிம்பம், ஓகே, வியாபகாரிக ஜீவ, அதுக்கு ஆர்சி ஒன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இது முன்னாடி கூட ஆர்சி அனே பதார்த்தம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அனைத்து உபயோகப்படுத்துறதுனால அதுக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பாடி மைண்ட் வேணும். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கணும். அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு ஜாகிரத பிரபஞ்சத்தினே, வியாபகாரிக பிரபஞ்சத்தினே அது அனுபவிக்கிறது, வியவகாரம் பண்ணுறது. முதல்ல என்ன சொல்லிட்டோம், ஒரிஜினல் கான்ஷியஸுக்கு பிரபஞ்சம் இல்லை, சரியா, அது சப்ஜெக்டாகவே இருக்குது. இங்கே வந்து இந்த சப்ஜெக்டாக இருக்கிற ஆர்சி இங்கே முதல் வியாபாரிக ஜீவத்திலும், இதுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு, ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு, த வேர்ல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி தேவைப்படுறது. அதுக்கப்புறம் ஸோ இந்த வியாபாரிக ஜீவனும் இவன் அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற அந்த வியாபாரிக பிரபஞ்சம் தேவைப்படுறது. அதே மாதிரி வியாபாரிக சரீரம் தேகமும் தேவைப்படுறது.
பார்த்திங்களா? ஸோ இங்கே வியாபகாரிக தேகம் இருந்தால் தான் இது இதோடைய புண்ணிய பாபங்களும் இதோடைய கர்மனு இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜெகத்து தேவைப்படுறது. அந்த ஜெகத் வந்து வியாபகாரிக பிரபஞ்சம். அப்புறம் மூணாவதுக்கு வருவோம். மூணாவதுன்னா மூணாவது ஜெய்வ பிராதிபாசிக ஜீவனு கூட இந்த வியாபகாரிக ஜீவனே என்ன ஆயிடுச்சு, திரும்பி இவனும் இன்னொரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஓகே நித்ராசக்தினால் மாயாசக்தியோட தங்கச்சனை வச்சுக்கோங்க. ஓகே டோட்டல் லெவலில் நடக்கும்போது அதுக்கு வந்து மாயாசக்தி அன்றோம். அது தனியாக ஒரு சரீரத்திலோக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வியாபகாரிக ஜீவன் அவருடைய வியாபகாரிக ஜகத்து சரீரம் வச்சுக்கிட்டு அவன் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் இவனு திரும்பி இன்னொரு ஜீவனை கிரியேட் பண்ணுறான். என்னது பிராதிபாசிக ஜீவன். சரியா, இவனுக்குள்ள இவனே ஒரு போய் அவன் இது கனவு, இதுக்குள்ளே இன்னொரு கனவு, கனவுக்குள்ளே இன்னொரு கனவுங்க. எப்படி இருக்கு, இப்படி தான் உலகம் மொத்தம். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இன்னொரு டிவி சினிமா ட்ராமா பார்த்துக்கிட்டேன், அது இன்னொரு கனவு. அதனால் கனவுக்குள்ள கனவு, கனவுக்குள்ள கனவு, கனவுக்குள்ள கனவு பார்த்துக்கிட்டே சத்தியத்தினை பார்க்காம விட்டுட்டோம், சத்தியத்தினை மறந்துட்டோம். ஸோ என்ன சொல்கிறோம், இந்த வியாபகாரிக ஜீவன் வந்து என்ன பண்ணுறான், கனவுன்னு பார்க்குறான். வியாபாரிக ஜீவன்தான் யார், இப்போ வியாபாரிக ஜீவனே பிராதிபாசிக ஜீவனாக ஆகி த வேக்கரே ட்ரீமராக ஆகி ஹிம்செல் பிகம் த பிராதிபாசிக ஜீவன் அங்கே பிரவர்த்திக்கிறான். இங்கே அனுபவிக்கிறதுக்கு வியாபாரிக சரீரம் பிரபஞ்சம் அங்கே தேவையில்லை, அங்கே தனியாக இன்னொரு பிராதிபாசிக பிரபஞ்சம் அண்ட் பிராதிபாசிக சரீரம் சரீரம். அதனால் சொப்பன புருஷன்றோம், ஜாக்கிரத புருஷன்றோம். ஸோ அப்படி மூணு நடக்கிறது எல்லாம் எதனால் நடக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் இப்போ என்ன சொல்ல போகிறாரு, ஆவரண அண்டு விக்ஷேப சக்தி மாயாவோட விக்ஷேப சக்தினால் இது நடக்கிறது. அப்படி என்ன இப்போ என்ன கன்க்ளூஷன் என்ன புரிஞ்சுக்கணும், பாரமார்த்திக ஜீவனான நானே என்னுடைய மாயாசக்தினால் வியாபாரிக்க மணி சொல்லப்படுற வியாபாரிக்கமனே சொல்லப்படுற ஒரு கனவு, வியாபாரிக்கத்து கூட ஒரு கனவுன்னு வச்சுக்கணும், கல்பிச்சிட்டேன், நானே கல்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் இன் ரிட்டர்ன் எகெயின் என்ன பண்ணேன், இந்த வியாபாரிக ஜீவன் ஆனதுக்கப்புறம் நித்ராசக்தி மூலமாக பிராதிபாசிக ஜீவனையும் நான் அங்கே அது பிராதிபாசிக சொப்னம்னு சொல்லலாம். இனிமேல் அந்த ஜீவக பதில் வியாபாரிக சொப்னம் பிராதிபாசிக சொப்னம். ஓகே ஆச்சாரியர் இங்கே அந்த சொப்ன வார்த்தை உபயோகப்படுத்தலை, பிராதிபாசிக்கன்னாவே அங்கே என்ன இருக்கு, டீப் ஸ்லீப் பற்றி சொல்லலை, டீப் ஸ்லீப்பில் எதுவுமே இல்லையே, பிரபஞ்சம் இல்லையே, சொப்பனம் பற்றி தான் சொல்லுது. நானே கல்பித்தேன். அப்போது இங்கே ஒரு ட்ராஜடி என்னன்னா, ட்ராஜடி என்ன ஒரு துரதிருஷ்டம், ஜாக்ரத புருஷனே கனவுன்னு உருவாக்கி பிராதிபாசிய புருஷனாக மாறி தானும் ஜாக்ரத புருஷன் அனேது மறந்துட்டு கனவுல பிராதிபாசிக புருஷனே என்னன்னு சொல்லிட்டு பிஹேவ் பண்ணுறான். சரியா, அங்கே ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனால் கனவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கனவுன்னு உருவாக்குனதே இந்த வியாபாரிக ஜீவனான நான் தான். ஆனால் கனவுக்குள்ளே போனதுக்கப்புறம் பிராதிபாசிக பிரபஞ்சமாய் பிராதிபாசிக சரீரமாக நான் அங்கே பிரவர்த்திக்கும்போது நான் வியாபாரிக ஜீவன் அனேது ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டேன். அப்புறம் அதே மாதிரி பாரமார்த்திக ஜீவனான நானும் நல்ல கவனமாக கேட்டுகிட்டே வரணும், பாரமார்த்திக ஜீவனான நானும் வியாபாரிக ஜீவனாக மாறி அப்புறம் நான் பாரமார்த்திக ஜீவனும் அனு சொல்லிட்டு மறந்து போயிட்டேன். இந்த மறந்து போகிறதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்.
அதான் ஸ்வரூப அஜ்ஞானம்ன்றோம். எப்படி நடந்துச்சு இதுன்னு சொன்னால், நம்ம திரும்பி அந்த உதாரணத்துக்கு வரணும். எப்படி நடந்துச்சு இது? இந்த மறந்து போயிடுச்சுன்னு எப்படின்னா, எப்படியா இதோ நானே வேக்கராக ஜாக்கிரத புருஷனாக இருக்கிற, முன்னாடி சொன்னதே ஜாக்கிரத புருஷனாக இருக்கிற நானே என்ன பண்ணேன், ட்ரீம்னு ப்ரொஜெக்ட் பண்ணேன். ட்ரீம்னு ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரீமர் ஆகிட்டேன், பிராதிபாசிக புருஷன் ஆகிட்டேன். அந்த ஆனதுக்கப்புறம் நான் வியாபாரிக ஜீவன், நான் தான் இது ப்ரொஜெக்ட் பண்ணானது ஞாபகம் இருக்கிறது இல்லை. என்னது தட் ஐ ஹாவ் ஓன்லி ப்ரொஜெக்டட் திஸ் ட்ரீம் அனேது, அந்த ட்ரீமில் இருக்கும்போது அந்த ட்ரீமருக்கு ஞாபகம் இல்லை. இது வியாபாரிக ஜீவன் அனேது ஞாபகம் இல்லை. இது என்னமோ ரெண்டு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் வியாபாரிக ஜீவனுடைய வேலை தான் நித்ராசக்தினால் உருவாகப்பட்ட பிராத்திபம். எனக்கு அந்த சமயத்தில் ஞாபகம் இருக்கிறது இல்லை. அப்புறம் எப்போ ஞாபகம் வருது? எப்போ வந்து நானும் ஸ்வப்னத்தில் இருந்து முடிச்சுக்கிறானோ, வென் ஐ வேக் அப், அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஐ ஆக்செப்ட், அப்போது ஒத்துக்கிறேன். என்னது, ஓ இது சும்மா நான் கல்பித்தது தான், அதில் ஒரு சத்தியம் இல்லை. ஸோ நானும் ஐ ஆக்செப்ட் இட், எது அது ட்ரீமனி, அண்ட் ஐ ரிஜெக்ட் ஆல்சோ. எப்படி அது அன்றியலன்னு ரிஜெக்டும் பண்ணுறேன். ரெண்டு விஷயம் நடக்கிறது. எப்போ நினைவுக்கு வந்த உடனே, முடிச்சுக்கின உடனே, தூக்கத்தில் கனவுல வந்து உடனே எனக்கு தெரியறது, அது நான் தான் கிரியேட் பண்ணேன். இப்போ அதை பற்றி நான் கண்டிக்க வேண்டியதில்லை, எனக்கு நினைக்க வேண்டியதில்லை, அது ஒன்றும் இல்லை. ஸோ ஐ ஆக்செப்ட் அண்ட் ஐ ரிஜெக்ட் ஆஸ் தி அன்ரியல். அது போய் இல்லை, புரியுறதா? அப்புறம் இப்போ அதே மாதிரி விஷயம், லிங்க் புரிகிறது என்ன பேசுகிறானே, அதே மாதிரி நானே இந்த மாயா செஞ்ச மிஸ்சீஃப், மாயா பற்றி தானே பேசிகிட்ருக்குறோம். மிஸ்சீஃப் என்ன பண்ணிச்சு, அந்த அது மாயா பண்ண மிஸ்சீஃப்னால், கன்சீலிங் அண்ட் ப்ரொஜெக்டிங்னால் அது என்ன பண்ணுது, என்ன பாரமார்த்திக ஜீவனான என்ன மாயா சக்தி என்னோடு இருந்தா, என்னக்கிட்டிருந்து என்ன உழுணுன்னு தான் வந்து அதைச்சு. ஆனால் அந்த வந்து இட் இஸ் நாட் அலோவிங் மீ டு ஓன் அப் மை பாரமார்த்திக ஜீவ. ஓகே, ஏன்னா இந்த பாரமார்த்திக ஜீவனான நான் தான் வியாபாரிக ஜீவனை ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஆனால் மறந்து போடுறேன், மறக்கிற மாதிரி செய்கிறது பேர் தான் மறைச்சிறது பேர் தான் ஆவரணம். என்ன வியாபார ஜீவன் அனேது, நான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணேன், ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நானே மறக்கணும். என்ன நான் மறந்ததுனால ப்ராப்ளம் வருது இல்லையா? அப்போது இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? மேலே என்ன சொன்னோம், கனவுல இருந்து நீ நினைவுக்கு வந்துட்டால் கனவுனே ரிஜெக்ட் பண்ணலாம், அப்புறம் கனவுனே ஆக்செப்ட் பண்ணலாம், அப்புறம் ரிஜெக்ட் பண்ணலாம் அன்றியலனே. இப்போ இங்கே இதே மாதிரி இதுக்கு என்னென்னா, வேக்கிங் அப், இங்கே முடிச்சுக்கணும்னு சொன்னால் ஞானத்துக்கு நீ ஏந்திருக்கணும். அறிவு, உண்மையான அறிவு, ஞானம் ஏற்படணும். அந்த ஞானத்துக்கு ஏந்திருக்கிறதுக்கு பேர் தான் முடிச்சுக்கிறது. ஓகே, என்ன அப்போது ஆயிடுச்சு, அது எப்படி நடக்கும்னா, இந்த விவகார ஜீவனாக இருக்கும்போதே, நினைவில் இருக்கும்போதே, சாஸ்திர சிரவணத்தினால குரு உபதேசத்தினால கேட்டு 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 எனக்கு ஞானம் ஏற்பட்டு என்ன பண்ணுறேன், இந்த வியாபாரிக பிரபஞ்சம் அண்ட் வியாபாரிக சரீரம், வியாபாரிக ஜீவன் நினைக்கிற இது வந்து, ஐ ஆக்செப்ட் தட் திஸ் இஸ் ஓன்லி ஏ அனதர் ட்ரீம், வேறே கனவு இது, அதனால் நான் இது அன்றியலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவேன். எப்போ ஞானம் வந்தால், வேறு ஏதாவது வழி இருக்கா, இல்லவே இல்லை. இந்த ட்ராப்பில் வந்து விடுவிக்கப்படுறதுக்கு இந்த மாயா செய்கிற இந்த மிஸ்சீஃப், ஓகே, அதனால் மாயான்னு எங்கோ வெளியிலோ இல்லை, என்னோடய மாயா தான், நானும் உருவாக்கினது தான் என்ன உள்ளது வந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, மறந்து போனது ஞாபகப்படுத்துக்கணும் அவனை, நானே மறந்து போகணும். சத்தியமில்லாததே
பொய்யானது, அநிருத்தமானது, அனாத்மானது அதிக ஞாபகம் வச்சுக்கிறேன். பாரமார்த்திக ஜீவனான என்னுடைய ஸ்வரூபத்தின்னு மறந்துடுறேன். இது ஞாபகப்படுத்துகிறது பேர் ஜ்ஞானம். அதனால் ஞாபகப்படுத்துறதுன்னு சொன்னதுனால ஞானம்னு சொன்னதுனால அது அறிவுக்கு சம்பந்தப்பட்டதுனால அந்த அறிவில் எங்கே குறை ஏற்பட்டு அஜ்ஞானம் ஏற்பட்டதோ அங்கே தான் ஞானத்தினை உருவாக்கணும், அஜ்ஞானத்தினை நீக்கணும், ஞானத்தினை கொண்டு வரணும். அதனால் இந்த ப்ரொஜெக்ஷனு அப்படி சரியா இதுக்கு தான் இந்த ஞானத்துக்கு எழுந்திருக்கிறதுக்கு சொல்கிறது தான் கட்டோபனிஷத்து வந்து உத்திஷ்டத ஜாக்ரத உத்திஷ்டத ஏந்திரு அண்ட் ஜாக்ரதா. அப்படின்னா ஞானத்துக்கு ஏந்திரு, அங்கே தெளிவாக இருந்துட்டு உணரு. உத்திஷ்டத ஜாக்ரத அந்த உத்திஷ்ட ஏந்திரு நீ இந்த அஜ்ஞானத்தினை நீக்க வெளியில் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக நீ வந்து பிராபிய வரான் நிபோதத அனுபவக்னான ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவனை ஆசிரயிச்சுக்கோ. நேத்தி கூட இதே விஷயந்தான் பகவத்கீதாவதி பாகவதமாவதி. ஸோ பிராபிய வரான் நிபோதத அவங்களும் உனக்கு உபதேசம் பண்ணுவாங்க, நீ மறந்து போன விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்துவாங்க, உன்னுடைய மூஞ்சி நீ பார்த்துக்க முடியாதனால உனக்கு கண்ணாடி தேவைப்படுறது, அதே மாதிரி நீ மறந்து போன உன்னுடைய பாரமார்த்திக ஸ்வரூபத்தினே உபனிஷத்து சாஸ்திரம் என்ன கண்ணாடி வச்சுட்டு குரு இதில் பார்த்துக்கோ இதில் பார்த்துக்கோ பார்த்துக்கோ புரியுறதா சப்தமனே கண்ணாடி சப்த பிரமாணமனே கண்ணாடியில் பார்த்துக்க சொல்லுவார். ஆனால் இந்த இந்த ப்ராசஸ் குருவுக்கிட்ட போய் குரு சொன்னது புரிஞ்சுக்கிட்டு அது நான்னு சொல்லிட்டு அபரோக்ஷ ஞானம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் சிரமந்தான். அந்த சிரமம் பற்றி உபனிஷத்து அங்கே கட்டோபனிஷத்து க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா. இது வந்து ரொம்ப பதுனான கத்தி மேலே நிந்தி சண்டை போடுற மாதிரி. ஆமாம், இட் இஸ் வாக்கிங் ஆன் த எட்ஜஸ் ஆஃப் தி ரேசர்ஸ் ரேசர்ஸ் பிளேடு சிசர்ஸ் ஆர் ரேசர் க்ஷுரஸ்யன இந்த பதுனான ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற கத்தி மேலே நடக்கிறது. ஆனால் அப்போ அந்த மார்க்கம் அவ்வளோ எலர்ட்ட ஜாக்கிரதையாக நீ போகணும். அதனால தான் கொஞ்சம் சிரமந்த துரத்தியா டிஃபிகல்ட். அதனால தான் இதுக்கு வந்து இந்த பதக இந்த மார்க்கம் இந்த சின்ன தவறு தானே பெரிய தவறு. ஆனால் என்ன தெரியல அநேக ஜென்மங்களை இந்த மறந்து போனது மறந்து போனாவே மாதிரி இருக்கு. ஒருவேளை சொன்னால் கூட உடனே ஏற்றுக்க மாறுதல் இல்லை. குரு சொன்னாலும் சாஸ்திரம் சொன்னால் கூட நமக்கு தயாராக இருக்கிறோமோ ஏற்றுக்கிறதுக்கு யூ ஆர் த பிரம்மன்னு சொன்ன என்ன அவ்வளவு அந்த பிடிப்பு அஜ்ஞானத்தோட பிடிப்பு மாயாவுடைய கன்சீலிங் அண்ட் வீலிங் பவர் அது வந்து அதனால் துர்க்கம் பதகா. இந்த மார்க்கம் கஷ்டமான மார்க்கந்தான், இதுக்கு தபஸு பண்ண வேண்டியிருக்கே அநேக வருஷங்களை வந்து சிரவண மன நிதித்தியாசங்களை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவையா வதந்தி த ரிலைஸ்டு மாஸ்டர்ஸ் அந்த வைஸ் பீப்புள் ஜானிகள் மகாத்மர்கள் வந்து யார் இந்த மார்க்கத்தில் பயணம் செஞ்சு போய் அடைஞ்சிட்டாங்களோ அவங்க சொல்கிறாங்க அப்பா கஷ்டந்தான் நாங்கள் நடந்துட்டோம் எங்களுக்கு தெரியும் எங்கே என்னென்ன லூப் ஹோல்ஸு ப்ராப்ளம்ஸு ஹர்டில்ஸ் எல்லாம் இருக்கனே அதனால் நான் உனக்கு வழி காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி வா. அதுக்கு நாம் வந்து ஒத்துக்கிறது இல்லை. நீ யார் எனக்கு வழி காட்டுறது என்ன எனக்கு தெரியாத என்ன எனக்கு கண் இல்லை என்ன நானே போகிறேன் அப்படின்னு குருவுன்னு சுவீகரிக்காம குருவுக்கு சரணாகதி பண்ணாமல் சாஸ்திரத்துக்கு காது கொடுக்காமல் ஒருக்காகவும் ஒருத்தனும்
இந்த ஞானத்தினை, ஸ்வரூப ஞானத்தினை அடைய முடியாது. அதனால் இந்த உபனிஷத்துடைய வாக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே இப்போ பதங்களுடைய அர்த்தம் பாருங்கோ, என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பேக்ரவுண்ட் இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி விக்ஷேப ஆவிருதி ரூபிணி மாயா, இந்த மாயாவுடைய ஸ்வரூபம் ரூபிணி என்ன, விக்ஷேபம் அண்ட் மாயா, இந்த விக்ஷேப ஆவிருத்தி ரூபிணி மாயா என்ன பண்ணுறது, பிரம்மணி, இந்த பிரம்மன்லேருந்து வந்தது இந்த மாயா, அவஸ்திதா, இந்த மாயா எங்காவது தனியாக இருக்க வெளியோ எங்கேருந்து வந்துச்ச, அப்படி என்ன, அப்படி இல்லை, பிரம்மணி அவஸ்திதா, இட் ரெஸ்ட் இன் த டிபெண்ட்ஸ் ஆன் த பிரம்மன் ஓன்லி, என்ன மேலே தான் டிபெண்டாக இருக்குது, என்னோட சக்தி தான் அந்த மாயா சக்தி, இருந்துட்டு தஸ்மின் அகண்டதா ஆவருத்திய ஜகஜீவோ பிரகல்பயேத். பாருங்க என்ன பண்ணுறது, கொஞ்சம் இடம் கொடுத்த இந்த மாயை என்ன பண்ணிச்சு, எனக்குள்ளேயே என்னுடைய அறிவுனே என்னுடைய அகண்டதா, நான் பிரம்மம் அகண்டமாக இருக்கிற அத்வித்தீய வஸ்துவாக இருக்கிற நான் என்னை வந்து அது மறக்கிற மாதிரி செஞ்சு அது கன்சீல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, ப்ரொஜெக்டட், என்னது, ஜகத்து ஜீவோ, ஜீவ ஜகத் ஜீவோன்னு ரெண்டு டியூல் கேஸ், போத் தி வேர்ல்ட் அண்ட் த ஜீவா, என்னாச்சு, பிரகல்பயேத்து, பிரகல்பயேத்துன்னா இங்கே ஒன்றும் இல்லை, இமேஜின்ஸு, சும்மா இமேஜினேஷன் தான், நம்ம லைஃப் எல்லாமே கூட எல்லாம் இமேஜினேஷன் தான், அதனால தான் அதெல்லாம் இமேஜினேஷனுக்கு பதிலாக நான் பாரமார்த்திக ஜீவனன்னு சொல்லிட்டு நீ இமேஜின் பண்ணு முதல்ல, அதனால பிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கோ, எனக்கு தைத்திர உபனிஷத்து எவ்வளோ அடித்து அடித்து சொல்கிறது, ஒத்துக்கோ பிரம்மம் இருக்கு, அதனால தான் அதுக்கு பேர் என்ன, ஒத்துக்கிறேன் சார், உங்களுக்காக ஒத்துக்கிறேன், ஒத்துக்கோ, இமேஜின் யூ ஆர் பிரம்மன், தட் இமேஜினேஷன், ஓகே, வில் லீட் இமேஜினேஷன் அண்ட் விஜுவலைசேஷன், ஸ்டார்ட் விஜுவலைஸ் அண்ட் யூ வில் ரியலைஸ் தட் யூ ஆர் தட், புரியுதா, அதனால் இங்கே பிரகல்ப ஏத்து, ஓகே, இட்ஸ் ஓன்லி கல்பித்தம் தான், இல்லை எப்படி எப்படின்னு திரும்பி கனவு எக்ஸாம்பிள் இதை விடமாட்டார் இப்போ அந்த, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு எவிடென்ஸாகவும் ரிசர்ச் சென்டராகவும் பாயிண்ட்டாக இருக்கேன், சரியா, இந்த அஜ்ஞானமனே வைரஸ்ஸு, கொரோனா வைரஸ்ஸு எங்கேருந்து வந்து, மாயாசக்தினால், அந்த மாயாசக்தி என்னுடையது தான், அப்போது இந்த அக்னாவணிய வைரஸ்னு வந்து இந்த ரிசர்ச் லேபில் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி எனக்குள்ளே என்ன பண்ணோம், பிரகல்பந்த இதுள்ள கல்பனம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணணும், அப்புறம் சத்தியத்தனை பிடிச்சிக்கணும் ஆரம்பத்து, அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். அதுக்கு பிறகு இப்போ 26வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்குறோம், ஜீவோதிஸ்தச்சிதாபாசஹ பவேத் போக்தாஹி கர்மக்ருத் போக்யரூபமிதம் சர்வம் ஜகத் ஸ்யாத் பூத பௌதிகம். இந்த ஸ்லோகத்தில் ஜீவ ஜகத்தனி ரெண்டு வந்துச்சு, இதோ இங்கே சொன்னார்ல, ஜகஜீவோ பிரகல்பயே பிரகல்பயேத், இந்த ஜீவ ஜகத்து ரெண்டு வந்தது, இதோடைய ஸ்வரூபம் என்ன, இந்த ஜீவ ஜகத்துடைய ஸ்வரூபம் என்னது வந்து இங்கே விவரிக்கிறார், என்னது அபவுட் கன்ஃபியூஷனாகி மோகப்பட்டு கன்ஃபியூஸ்டு வியாபாரிக ஜீவன் பற்றி, அப்புறம் இவனுடைய கதி என்ன, இவனுக்கு வந்து வடி காட்டுறதை யாராவது சொல்லி கொடுக்கலன்னா, கைப்பிடிச்சிட்டு தூக்கி விடலன்னா இவனுக்கு கதி அதோ கதி தான், த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி,
சரியா, தேவையில்லாத ட்ராஜடி. ஸோ அந்த இந்த கன்ஃபியூஸ்டு வியாபாரிக ஜீவனை பற்றியும், இவனுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுற, இவன் விவகாரிக்கிற, அதனால்தான் இந்த விவகாரத்துக்காக யூஸ் பண்ணுற இந்த ஜெகத்துடைய ஸ்வரூபம் என்ன, இது ரெண்டு சொல்ல விரும்பி இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். என்னென்னா, இந்த எப்போ ஒரு சிதாபாசம் வந்து மாயாசக்தினால் ஒரு அவதாரம் எடுத்ததோ, சிதாபாச அவதாரம், ஓகே, இட் ஸ்டார்டட் யூனோ டேக்கிங் தி ஷேப். சிதாபாச அவதாரம் எடுத்த உடனே என்னாச்சு, இது கர்மக்கு வந்து கர்த்தவாக ஆயிடுது, கர்மக்கு கர்த்தாவாக இருக்கு. கர்மத்துக்கு கர்த்தாவாக இருந்தால் மட்டும் போதுமா, அப்புறம் கர்த்தா நான் போக்தா ஆல்சோ, ஐ ஆம் த டூயர் அண்ட் ஐ ஆம் த என்ஜாயரர். அப்படின்னு இந்த வியாபாரிக கல்பித்த சிதாபாச ஜீவ ஸ்டார்டட் இமேஜினிங் அண்டு ஃபங்க்ஷனிங். பரவாயில்லையே, கர்ம பண்ணிகிட்டே இருந்துட்டு கர்த்தா, கர்மகர்த்தாவாக இருந்தால் டைம் பாஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கலாம், ஓகே, ஐ வில் பி பிஸி. வியாபாரிக ஜீவன் அதனால் நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறதுல அந்த ஒர்க்கஹாலிக் ஆகிட்டு அதில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லதானேன்னு சொன்னால் அப்படி இல்லையே, இந்த கர்த்திருவ அபிமானத்தோட போக்திருத்துவ அபிமானத்தோட இந்த வியாபாரிக ஜீவன் செய்கிற கர்மங்களினால இவன் போக்தாவனை கிளைம் பண்ணுறதுனால அதோடைய புண்ணிய பாபங்கள் வந்து இவன் வந்து அப்புறம் கூட வந்து இவனை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதுதானே ப்ராப்ளம். அதனால் தே வில் கீப் ஆன் கமண்ட் ஹாண்ட். ஏன்னா நான் கிளைம் பண்ணேன், எனக்கு தான் வரும், அதனால் இந்த புண்ணிய பாபம். அப்போது இதுக்கு என்ன மார்க்கம், இப்போது இதிலேருந்து எப்படி வருது, அதே தான் திரும்பி முன்னாடி சொன்னோம், ஜானத்துக்கு நீ ஏந்திரு, வோக் அப் டு த நாலேஜ். அது ஒன்று தான் வழி, நீ என்ன வேறு ஏதாவது பண்ணும், இல்லை இல்லை சார் நான் அந்த ஜானம் அதெல்லாம் எனக்கு முடியாது, நான் ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கிறேனே, நான் பிராய்ச்சித்தம் பண்ணிக்கிறேனே, ஜோதிஷர் கிட்ட போகிறேனே, சரியா வேறு ஏதாவது பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னால், போயிட்டு வா, சுற்றிட்டே இரு, சுற்றி ஒரு நாளைக்கு வருவேன், சரியா. எப்போது முண்டகோபனிஷத்து சொன்ன மாதிரி, பரிக்ஷலோகான் கர்மசிதான் பிராமண நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்ருதக்ருதேன தத்விஜானார்த்தம் ச குருமேவாவிகச்சேத் சமித் பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ரொம்ப முக்கியமான மந்திரம். நீ எவ்வளவு பண்ணிக்கோ, உனக்கு போயிட்டு வான்றா சாஸ்திரம், நீ வருவே ஒரு நாளைக்கு. எதனால பரீட்சை லோகான் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச அப்புறம் என்ன தான் வாழ்க்கையில் சாதித்தோம், என்ன தான் இந்த கர்மனால் அதை அடைய முடியும்னு சொன்னால் அது எதாவது முடிஞ்சதோ, பயம் போயிடுச்சோ, மோகம் போயிடுச்சோ, சோகம் போயிடுதா, திருப்தி வந்ததா, எதுவுமே நடக்கலை சாமி. அப்போ எதுக்கு திரும்பி அதுலேயே இருந்துட்டு அடிச்சுக்கிறேன். அதனால் அது ஒன்று தான் வழி. அப்புறம் அதே மாதிரி இப்போ இங்கே ஜெகத்து பற்றியும் சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறது பேசி முடிச்சாச்சுன்னா ஸ்லோகம் அர்த்தம் ஈஸியாக புரிந்துடும், அதுக்காக தான். இப்போது நான் என்னுடைய பாபம் புண்ணிய பாபங்களே செஞ்சு வச்சேன், இப்போ அது நான் அனுபவிக்கணும், ஐ ஹாவ் டு எக்ஸாஸ்ட் தெம், ஓகே. அந்த எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போ எனக்கு சூட்டபிள் ஒரு சிச்சுவேஷன், எனக்காக எனக்கு சுற்றி ஒரு பிரபஞ்சம் வேணும், அப்போ தான் இன்ட்ராக்ஷன். பிரபஞ்சம் இருந்து தான் முதல்ல ஜகத்தில் இப்படியெல்லாம் கர்த்தா போக்தாவாக இருந்து கர்மத்தினை செஞ்சு போக்திருத்துவத்தினை செஞ்சு கிளைம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டேன். அது எங்கே போகும், அது எல்லாமே பலன் கொடுக்கணும். அந்த பலன் கொடுக்கறதுக்கு இப்போ நான் திரும்பி நான் வந்து கர்மம் பண்ணணும்,
அந்த கர்ம பண்ணி புண்ணிய பாபங்களை தீர்த்துக்கிறதுக்கு எனக்கு சுற்றி ஒரு உலகம் வேணும், அதுக்கு சந்தி சுற்றி குடும்பம் வேணும், இப்படிப்பட்ட பாரியா, இப்படிப்பட்ட குழந்தைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு இடம், இப்படிப்பட்ட ஒரு சரீரம் எல்லாம் தேவைப்படுறது. அதெல்லாம் உருவாகிறது திரும்பி எல்லாமே கனவுக்குள்ள தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஏறும் எக்ஸாஜரேஷனாக சொல்லி சொல்லும்போது நான் அப்படி பார்க்கக்கூடாது, ஒன்றும் இல்லை. அது கனவை அங்கே ஆரம்பித்தாச்சு சொன்னோம் இல்லையா, கனவு பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். ஆனால் கனவு மாதிரி தெரியறது இல்லையே. அவ்வளோ சட்டனை தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோ கிளாஸ் எதுக்கு, தினந்தோறும் எதுக்கு சத் சங்கம்? அதனால் எனக்காக எனக்கு சுற்றி ஒரு பிரபஞ்சம் வேணும். அந்த பிரபஞ்சம் என்ன என்ன, அது பஞ்ச மகாபூதங்களினாலையும் பஞ்ச மகாபூதங்களுடைய காம்பினேஷனால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ், பூத பௌதிகம், அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் இருக்கு. எல்லாமே பஞ்ச மகாபூதங்கள் தான். அது செய்யணும்னு சொல்லி விவகாரம் பண்ண இந்த சரீரமும் அந்த பஞ்சமும், பஞ்ச மகாபூதங்கள் இந்த சரீரமும் விவகாரம், இது எல்லாமே என்ன, எல்லாம் மாயினால் ஜஸ்ட் ப்ரொஜெக்டட், ஜஸ்ட் ஒரு கல்பிதப்படுது. இந்த கல்பிதப்பட்ட இதுக்கே சார் இவ்வளோ பாடுபடுறோம். ஆமாம், அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஓடுறேன். அதே ஓடாது, ஓடினது போதும், நில்லு. ஓகே, ஸ்டாப், லுக், லுக் வித் என்ன. அதனால் பஞ்சபௌத்தங்கள், பஞ்சபௌத்தங்களோட ப்ராடக்ட்ஸ் இது புரிஞ்சுக்கலே, இந்த ஓடுறது வேண்டாம், எனக்கு கர்த்தத்துவம் வேண்டாம், போக்திருத்தம் வேண்டாம், இந்த கனவு அனைத்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு, எது ஜாகிரத வியாபாரிக பிரபஞ்சத்தனை நமக்கு ஏற்படுற கனவுன்னு நான் உருவாக்குனது ரொம்ப சுலபமாக நினைவுக்கு வந்த உடனே ரிஜெக்ட் பண்ணுறேன், ஆக்செப்ட் பண்ணுறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன், அன்றியல் என்ன. ஆனால் இந்த வியாபாரிக ஜெகத்து ஜீவனை பற்றி ரிஜெக்ட் பண்ணி நான் பாரமார்த்திக ஜீவனை கிளைம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். கஷ்டித் தீர பிரத்யகாத்மான ஐக்ஷத்து ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன்னம். தீரணம், தைரியம் இருக்கணும். உலகத்தின் உற்றி கொடுக்கறதுக்கு, இந்த மாயா சொப்பனத்தின் உற்றி கொடுக்கறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தின் இதான் சாஸ்திரமும். ஓகே, குரு கொடுப்பார். எப்போ குருவினே சாஸ்திரத்தினே அவற்ற டோட்டல் இந்த மாயசக்தியில் ஈஸ்வரன் இந்த மூடுதனே ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மேலே மனசின் வச்சுருந்தா வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இந்த ஸ்லோகத்தில் பாருங்க, இப்போ அர்த்தம் சொல்கிறேன். ஜீவக தீஸ்த சிதாபாசக, ஜீவன்னா யார், ஸ்வரூபம் சொல்கிறேன்னார் இல்லை, புத்தி அனே ஒரு ரிஃப்ளெக்டட் மீடியத்தில் பிரதிபலிச்ச பிரதிபிம்பம், அதுக்கு பேர் ஜீவா. என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷனா, ரிஃப்ளெக்ஷனுக்கு இவ்வளோ பவரா, அதான் மாயா. நீ புரிஞ்சுக்கோ, ரிஃப்ளெக்ஷனுக்கு பவர் இல்லை, சிதாபாசத்துக்கு பவர் இல்லை, ஜீவபாவத்துக்கு அகங்காரத்துக்கு பவர் இல்லை. யாருக்கு இருக்கு, பாரமார்த்திக ஸ்வரூபமான பிரம்மமான எனக்கிட்டதா எல்லாம் இருக்கே. அதனால தான் மையே வசகலம் ஜாதம், மை சர்வம் பிரதிஷ்டிதம், மை சர்வம் லயம் யாதி, தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். ஒரு சந்தேகமில்லாமே கன்விக்ஷனோட I claim that I am the source of everything. So, Jeevaha, Dhistha, Chidabhasaha. This is Jeeva. What is this? Apparam, and the Apadhyana Chidabhasatthilu kaanapadra in the Pratibimba Jeeva, Bhavet Bhoktahi Karmakrithu. Even on the Karmakrithu Aydra. த டூயர் ஆகிடுறான், கர்மானு பண்ணுறவன் ஆகிடுறான். அப்புறம் கர்ம பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் போக்தா ஆகிடுறான். ஐ ஆம் என்ஜாயிங், எனக்கு புண்ணியம் வரணும், எனக்கு பாப்பமாக இருக்குது, பாப்பம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பம் பண்ணுறான். ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு பாப்பம் பண்ணாதான் கொஞ்சம் நிறைய பணம் வரும், பாப்பம் பண்ணாத ஏமாத்தினாதான் பொய் சொன்னாதான்
திருட்டுத்தனம் பண்ணாதான் நான் நல்லா அனுபவிக்கணும். எதுக்கு இப்படியெல்லாம்? அசல் நீ முதல்ல கர்த்திருத்த பகிமானம் ஏற்படுத்திட்டு அப்புறம் போக்திருத்தம். ஸோ பவேத்து இவன் ஆயிடுறான், போக்தா அண்ட் இன்டீட் கர்ம கிருத்து, கர்ம காரணமாகிடுறான். இப்போ இவனும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த கர்ம புண்ணியம் பாபம் தயார் பண்ணிக்கிட்டான், எல்லாம் வாங்கி வச்சுட்டான். இப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு திரும்பி ஏன்னா அது முடியணுமே, நிறைய இருக்கே, அதுக்கு என்ன போக்ய ரூபம் இதம் சர்வம் ஜகத்து சாத் பூத பௌதிகம் ஓகே இதம் சர்வம் ஜகத்து. இந்த ஜகத்து மொத்தம் என்னென்னு பூ பஞ்சமகாபூதங்களும் அண்ட் பௌத்திகம்னா அதோடைய காம்பினேஷன் ப்ராடக்ட்ஸு பௌத்திகம் ஆகி போக்ய ரூபமாக இவனுக்கு வந்து சாத் ஆயிடுத்து. இட் இஸ் கால்ட் அதுதான் இப்போ டெஃபினேஷன் கொடுத்தாரு, ஜீவக்கு டெஃபினேஷன் கொடுத்தாரு. புத்தியில் இருக்கிற இந்த சிதாபாசந்தான் கர்த்தா அண்ட் போக்தான்னு நினச்சிக்கிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவன், இதுதான் ஜீவன். இவனை செஞ்ச கர்மங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு படிய ஜென்மத்தில் செஞ்ச போன ஜென்மத்தில் இப்படி தான் கதை, இதே கதை. அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இப்போ வந்து இங்கே போக்ய ரூபமான இந்த ஜெகத்தனது இவனுக்கு ஒன்று தேவைப்படுறது இருக்குது. அதனால தான் பாஞ்சு பௌத்திகங்கனால செய்யப்பட்ட சரீரம் எதுக்கு இந்த உள்ள சட்டில் பாடிக்கு அந்த சிதாபாசம் வந்து புத்தி அதில் ஏற்பட்ட அந்த சிதாபாசம் சட்டில் பாடி அது வந்து தங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு வெளியில் பிரபஞ்சம் தேவைப்படுறது. எத்தனை ஜீவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இவங்களுக்கு அவங்களுக்கு காம்பினேஷனும் கேன்சலேஷனும் ரிசர்வேஷனும் கேன்சலேஷனும் காம்பினேஷனும் எல்லாம் நடக்கிறது. இதுதான் சம்சாரம், ஒரு மிம்சாரம். அழகாக சொல்லிட்டான். அதனால் என்ன ஸோ ரெண்டும் சொல்லிடுச்சு, ஜீவா இஸ் திஸ் அண்ட் ஜெகத் இஸ் திஸ் அப்படி சொன்னதுக்கப்புறம் அடுத்தது இங்கே 37வது ஸ்லோகம் படிக்கணும். இப்போ எதுக்குனால இந்த ஜீவன் வந்து வியாபகாரிக ஜீவன் அனு கூப்பிடப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ரீசன் காரணம் வந்து இந்த அடுத்த இல்லைன்னா இக்னோரன்ஸுக்கு என்ன காரணம், இது எப்போ ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு. ஓகே ரெண்டு க்வெஷ்சன்ஸ், இந்த ஜீவனை வந்து ஏன் வியாபகாரிக ஜீவன் அனு கூப்பிடப்பட்டான், அப்புறம் இவன் இந்த வியாபாரிக ஜீவனும் இப்படிப்பட்ட ஒரு மறந்து போய் அஜ்ஞானம் அனேது எப்போ தொடங்கிச்சு. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் க்வெஸ்சன் என்னது, வேன் திஸ் வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட், அப்புறம் நான் ஜீவனாக எப்போ ஃபஸ்ட்டு உருவாகிட்டேன், எத்தனை ஜென்மம் ஆயிடுத்து, இப்படிப்பட்ட சந்தேகம் வருமா, அதுக்கு பதில் சொல்கிறார் இங்கே 37வது ஸ்லோகம். அநாதிகாலமாரப்ய மோக்ஷாத் பூர்வமிதம் த்வயம் வ்யவஹாரே ஸ்திதம் ஸ்மாத் தஸ்மாத் உபயம் வ்யவஹாரிகம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் முதல் கேள்விக்கு ரீசன் கொடுக்கப்படுறது என்னாச்சா, எப்படி ஒரு ஜாக்கிரத புருஷனை வந்து அப்படின்னா விவகார புருஷனை வந்து சொப்பன புருஷன் விவகாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி சம்பந்தம் இல்லையே, ஜாக்கிரத புருஷனே சொப்ன புருஷன் ஆயிட்டான், ஆனால் இங்கே நடக்கிற விவகாரத்துக்குன்னு அங்கே நடக்கிற அந்த விவகாரத்துக்கு அங்கே பிரபஞ்சம் சரீரமே வேறே மாதிரி இருக்குது, சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி தான் பாரமார்த்திக ஜீவனுக்கும் இந்த வியாபாரிக ஜீவனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இல்லைங்க. அதனால தான் அசங்கோகம் அசங்கோகம் ஐ ஆம் அனட்டாச்ச்ட் சிதானந்த ரூபக. ஸோ அசங்கமாக இருக்கும், ஒரு சம்பந்தம் இல்லை. என்ன டவுட் வரக்கூடாது, திரும்பி கனவுக்கு நினவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஜாகிரத புருஷனுக்கு சொப்பன புருஷனுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் இவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, இவன் அவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை.
அப்போது அதே மாதிரி இந்த பாரமார்த்திக புருஷனுக்கும் இந்த வியாபாரிக புருஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன்னா சம்பந்தம் இருக்கிறதுக்கு இவன் அசலு போய் போய் ரெண்டு போய்க்கு நடுவில் எப்படி சம்பந்தம் ஏற்பான், ஒரு போய் ஒரு உண்மை, ரெண்டு உண்மை என்ன சம்பந்தம் ஏற்படலாம் இல்லையா? ஸோ சம்பந்தம் இல்லை. அப்புறம் இந்த இப்படிப்பட்ட ஒரு குழப்பம், இந்த கன்ஃபியூஷன், அஜ்ஞானம் வந்து எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலும் இது ரெண்டும் சொல்கிறாரு. இப்போது அர்த்தம் பாருங்கோ, இந்த பதத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், அப்போ அது நல்ல கிளியராக இருக்குது. என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம், இது வந்து அனாதி என்னை உபயோகப்படுத்துகிறாரு, பிகினிங்லெஸ். நீ ஜீவன் எப்போ ஆகிட்ட, அப்புறம் அஜ்ஞானம் எப்போ தொடங்கிச்சு, அது வந்து பிகினிங்லெஸ் ஆனால் எண்டு மட்டும் இருக்குது. அந்த பிகினிங்லெஸ் அனாதி என எப்படி சொல்லுவீங்கன்னா பாருங்கோ, இப்போது திரும்பி கனவுக்கு வருவோம். கனவுக்கு போன நானும் ஜாகிரத புருஷன் சொப்ன புருஷனாய் பிராதிபாஷிக அங்கே விவகாரத்தில் அந்த சொப்னம் நல்லா கவனமாக கேளுங்கோ, சொப்னம் எப்போ தொடங்கிச்சு, எந்த நேரத்தில் தொடங்கிச்சு, இப்போ வரைக்கும் லோகத்தில் யாராவது எங்காவது எப்பாவது என்னுடைய சொப்னம் நேற்று ட்ரீம் வந்து இந்த நேரத்துக்கு தொடங்கிச்சு அனி கரெக்டாக யாராவது சொல்ல முடியுமா? சொன்னாங்களே இப்போ வரைக்கும். ஒருவேளை நீ அப்படி டைம் சொல்லணும்னா நீ ஜாகிரத புருஷனாக இருந்திருக்கணும். ஜாகிரத புருஷனாக இருந்துட்டு கரெக்டாக 10:59 நானும் இப்போது முடிச்சிருக்கேன் வேக்கிங் பர்சனை. அதுக்கப்புறம் உடனே ட்ரீம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஏதாவது டைம் நீ குறிப்பாக சொல்ல முடியுமா இல்லையா? வென் த ட்ரீம் ஸ்டார்டட், ட்ரீமுக்குள்ளே இருக்க போன ட்ரீமரு எப்போ ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை அவனை முடிச்சிட்டான், கனவுல வந்து வெளியில் வந்துட்டான், வெளியில் வந்ததுக்கப்புறமாவது இந்த டைமில் ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ நேரம் ட்ரீம் நடந்ததுன்னு இவன் ஏதாவது சொல்ல முடியுமா? அங்கேயும் ஒன்றும் க்ளூ கிடையாது. அதனால் வேக்கர் கெனாட் டாக் அபவுட், ஜாகிரதாவஸ்தையில் இருக்கிற ஜாகிரத புருஷனும் கனவு பற்றி டைம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியல. அதே மாதிரி கனவுல இருந்தவனும் அப்பவும் அவனுக்கு டைம் தெரியல. கனவுல வந்து வெளியே வந்தாச்சு, சரி திரும்பி ஜாகிரத புருஷன் ஆகிட்டான்னு அந்த ட்ரீமர் வெளியில் வந்து அவனும் சொல்ல முடியல. தட்ஸ் ஆல். அதே மாதிரி இப்போ நீ கேள்வி கேட்டியே, இந்த அஜ்ஞானம் எப்போ தொடங்கிச்சனே, அந்த தொடங்கிச்சனேதுக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா இதோ இந்த ட்ரீமுக்கு எப்படி டைம் சொல்ல முடியலையோ. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா இந்த பாயிண்ட்டு? கவனிக்கணும், இன்றைக்கி இன்னிருந்து கவனிக்கோ உங்களுக்கு கனவு பற்றி. வென் த ட்ரீம் ஸ்டார்டட் சொல்ல முடியலை எதுவுமே. அதனால தான் இட் இஸ் ஏ பிகினிங் ஆஃப் தி பிகினிங்லெஸ் டைம்ன்றோம். அது எப்படின்னா பிகினிங்கில் லெஸ் ஆரம்பமே இல்லாத ஒரு சமயத்திலும் ஆரம்பமானது அதே. சரி, ஸோ கனவுடைய எப்போ முடிஞ்சதையும் சொல்ல முடியல, எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியல. ஆனால் எப்போ முடிஞ்சிச்சன்னா ஒரே ஒரு ஆன்சர் இருக்குல்ல, என்ன இருக்கு என்னன்னா, எஸ் முடிச்சது சொல்லலாம், கனவு முடிஞ்சது. எப்போன்னா நான் எப்போ முடித்தானோ கனவு முடிஞ்சு போச்சு. When I woke up, the dream got ended. அதே மாதிரி இப்போ இங்கே இந்த பாரமார்த்திக ஜீவனுக்கு எப்போ அஜ்ஞானம் உருவாயிச்சனேது டைம் சொல்ல முடியாது, டைம் இல்லைங்க. ஆனால் எப்போ முடிச்சுக்குவானேது டைம் தெரியும். எப்போன்னா மோக்ஷாத் அப்படின்னு, மோக்ஷாத் பூர்வம்னு வார்த்தை இப்போ இங்கே. When you gain the knowledge, you நீ விடுப்பிக்கப்பட்டாய். ஜானம் வந்துச்சு, அப்புறம் விளக்கேற்றிட்டோம், இருட்டு போயிடுச்சு. ஸோ முடிவு இருக்குது, பட் எப்போ பிகினிங் நீ கேட்காத, அது சொல்லாத ஒன்றும் இல்லாத ஒரு உன்னுடைய கனவு பற்றி நீ சொல்ல முடியலன்னு அப்புறம் இதுக்கு அதெல்லாம் கேட்குறேன். தட் இஸ் நாட் தேர். பட் யூ ஆர் இன் அஜ்ஞானம் அனேது மட்டும் இப்போ உணர், ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் இட்.
அதுலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணும் வழி இருக்குது. வெளியில் வரலாம், முடிஞ்சு போச்சு. எனவே இந்த சம்சாரம் அங்கினான முடிஞ்சு போச்சு, கனவு முடிஞ்சு போச்சு. எப்போ நான் எழுந்திரிட்டேன், கனவு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த அர்த்தம் பாருங்கோ. அநாதிகாலம் ஆரம்பிய, சரி இங்கிருந்து போ, இதம் துவயம். எந்த இதம் துவயம்? இந்த வியாபகாரிக ஜீவ முந்தாவது ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த வியாபகாரிக பிரபஞ்சமும் இந்த ரெண்டும் மோக்ஷாத் பூர்வம், ஓகே, மோக்ஷாதி பூர்வம் அந்த ஜானம் ஏற்படுற வரைக்கும் அது இருக்கும். டில் ஒன் அட்டைன்ஸ் த லிபரேஷன், முதல்ல அது சொல்கிறார். ஒருத்தருக்கு ஜானம் ஏற்படுற வரைக்கும், மோட்சம் ஏற்படுற வரைக்கும் இந்த ஜகத்து அண்ட் ஜீவா இது ரெண்டுமே இருக்கும். அது எப்படி என்ன எப்போ ஆரம்பித்ததுன்னு சொல்லாது. அநாதிகாலம் ஆரம்பிய, ஓகே, ஃப்ரம் தி டைம் வித்தவுட் பிகினிங். ஸோ பிகினிங் எப்பனேந்து விட்டுடப்பா, முடிவு இருக்கு. நீ ஜானம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஜானத்துக்கு முயற்சி பண்ணு, ஜானம் ஜானம் ஜானம். அதனால் ஜானம் எவ்வளோ அழகான வார்த்தை. அந்த ஜானத்துக்கு தான், ஜான யஜ்னத்துக்கு தான் முடிவு பண்ணும். ஜானமே ஜானே நைவத்து கைவல்யம் நகி ஜானேன சத்ருஷம் பவித்திரமிக வித்யதே ஏ அர்ஜுனா. அதனால் அந்த ஜானத்துக்கு இருந்து ஸோ வியாபாரே ஸ்திதம், ஓகே, இது ரெண்டுமே வியாபாரிகமாக ஜஸ்ட்டு இருக்கிறதுனால. எது ஜாகிரத வியாபார பிரபஞ்சம், வியாபாரிக ஜீவ, இது ரெண்டுமே வந்து அப்படி தான். இது எப்போ தொடர்ந்துச்சு அனேது கேட்காது. இப்போ கஷ்டப்படுற இல்லை, இப்போ துக்கப்படுற இல்லை, இப்போ பயப்படுற இல்லை, இப்போ மோகம் ஏற்படுறதே, இப்போது வெளியிலவா, எப்போ ஆரம்பிச்சேன்னு கேட்காது. எத்தனை ஜென்மம் ஆகிடுதோ எனக்கும், இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குது, இப்படிலாம் போஸ்ட்போன் பண்ணாது. கர்மம் இருக்கோ, புண்ணியம் இருக்கோ, பாபம் இருக்கோ, வேண்டாம். புண்ணியம் பாபம் எல்லாமே ஜானாக்னிதக்த கர்மாணம் பஸ்மதா குரு தேர்ஜுனாம். பகவானுடைய உபனிஷத்துடைய வாக்கியங்கள் மேலே, குருவுடைய உபதேசத்து மேலே நம்பிக்கை இருந்தால் இப்போவே தயாராக இருக்கும். ஜானம் வாங்கிக்கோ, போஸ்ட்போன் பண்ணாது. எதுவுமே படிசல கொண்டு வரது. கனவுல அது கொண்டு வந்து கனவுனை பற்றி யோசிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இது கனவுன்னு தூக்கி போட்டுவிடு அவ்வளோதான். அண்ட் பி ஃப்ரீ, ட்ராப் எவ்ரி திங் அண்ட் பி ஃப்ரீ. தியாகே நைக்கே அமிர்தத்வமான சு தஸ்மாத். அதனால் உபயம் திரும்பி இந்த ரெண்டுமே, ஜாகிரத பிரபஞ்சம் வியாபாரிக பிரபஞ்சம் அண்ட் வியாபாரிக ஜீவ, உபயம் வியாபகாரிக்கம். இது ரெண்டுமே வியாபகாரிக்கம்தான். இது எவ்வளோ நாள் எப்போ ஆரம்பித்தானது பிகினிங்லெஸ்ஸு. ஆனால் ஒன்ஸ் த ஜானம் வந்தாச்சு, இது வியாபகாரிக ஸ்வப்னந்தான். வியாபகாரிக ஜகத்து பிரபஞ்சம் இல்லை, மித்யா. அதனால்தான் உபனிஷத்து எங்கே கன்க்ளூட் பண்ணது, பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரஹ. நேக நானாஸ்தி கிஞ்சனா, எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே வஸ்து தான், அது நீ தான். அது சுத்த ஆத்ம சைத்தன்யமாக பாரமார்த்திக ஜீவனா சத்தியமாக நீ இருக்கே, ஹோல்ட் ஆன் டு தட். அந்த சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மா. அதனால் இந்த 37வது ஸ்லோகத்தில் வரைக்கும் ஜீவா ஜகத் கிளியராக இந்த சிந்தனை இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும். நிறைய கேள்விகள், அது என்ன இது என்ன, அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம், இதுக்கு என்ன பரிகாரம், எவ்வளோ பாபம் இருக்குது, எவ்வளோ புண்ணியம் இருக்குது, எல்லாம் ட்ராப் எவ்ரி திங் விட்டுட்டு இப்போ ஸ்வரூபத்தில் நில், இப்போ ஒத்துக்கோ, இப்போ ஏற்றுக்கோ. சத்யம் ஜானம் அனந்தம் பிரம்மா. ச
சத்யம் பிரம்மா, ஜ்ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா. அதிதா இதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். ஹரி ஓம் தத்சத்.